தற்பொழுது புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா பதவியேற்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இவரை பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாட்டின் 49வது தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவர் அறையில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு இன்றுடன் ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஸ் மீனா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சிவதாஸ் மீனாவை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர். 1989ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று காஞ்சிபுரம் துணை ஆட்சியராக தன்னுடைய பணியை தொடங்கினார். 1991ஆம் ஆண்டு முதல் 93ஆம் ஆண்டு வரை கோவில்பட்டி துணை ஆட்சியராகவும் சிவதாஸ் மீனா பணியாற்றியுள்ளார். 1993ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரையில் வேலூர் கோவை மாவட்டங்களில் கூடுதல் ஆட்சியர் அந்தஸ்தில் ஊரக வளர்ச்சி வருவாய் நிர்வாக செயலாளராக பணியாற்றியிருக்கிறார். 1998ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை நிர்வாக இயக்குநராக இருந்த சிவதாஸ் மீனா நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியராக 3 ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் 2001ஆம் ஆண்டு பதிவுத்துறையின் கூடுதல் பதிவாளராக சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டார். சென்னை குடிநீர் வாரியத்தின் இயக்குநர், உணவுத்துறை, உயர்கல்வித்துறை, வணிகவரித்துறை இணை ஆணையராகவும் சிவதாஸ் மீனா பணியாற்றியுள்ளார். 2015ஆம் ஆண்டு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் முதன்மை செயலாளராக சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டார். 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்ட சிவதாஸ் மீனா வீட்டு வசதித்துறை கூடுதல் செயலாளராகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் தமிழ்நாட்டு பணிக்கு அழைத்து வரப்பட்ட சிவதாஸ் மீனா கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் இறையன்பு ஓய்வு பெற்றதை அடுத்து சிவதாஸ் மீனா புதிய தலைமைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவரது பதவிக்காலத்தை பொறுத்த வரையில் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.